ஹாய் கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜம்ஷித் ஹசன். நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்கன்னா, நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் திரும்பி வரக்குள்ள நீங்க எதை தேடி போனீங்களோ, எதை வாங்கணும்னு நினைச்சு போனீங்களோ, அதை தவிர்த்து நிறைய பொருட்களை வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஆனா உங்களே அறியாம தான் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டை பார்க்கக்குள்ள ஏன் நம்ம இதெல்லாம் வாங்கணும்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனா நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகக்குள்ள கூட எழுந்திருக்க மாட்டீங்க இதெல்லாம் வாங்குறதுக்காங்க. ஆனா வரக்குள்ள திரும்பி வாங்கியிருப்பீங்க. ஆனா உங்கள மைண்ட்ல அது இருந்திருக்காது ஏன் நாம வாங்கணும்னு சொல்லி. இந்த இடத்த என்ன நடக்குதுண்டா, இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து நிறைய ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுது. நீங்களா வாங்கல, உங்களை வாங்க வச்சிருக்கி. அப்படி என்னென்ன ட்ரிக்ஸ் தான் இந்த சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்ணுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்ணுற முதலாவது ட்ரிக்ஸ், அதாவது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆனீங்கன்னு சொன்னீங்கன்னா, எடு போன உள்ளுக்கு என்டர் ஆகக்குள்ளேயே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் உங்களோட ஹண்டில் படுவோம். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. நீ போகக்குள்ள நான் சொல்ல ட்ரிக்ஸ் அவங்க என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு நீங்க போகக்குள்ள அடுத்த முறை நீங்க விசிட் பண்ணக்குள்ள பாருங்க. நீங்க ஃபுல்லா பெஸ்ட் எண்டர் ஆனோனையும் அங்க இருக்கிற முதலாவது பார்க்கக்கூடிய எதிர தென்படக்கூடியது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள். லாஜிக்கலா பார்த்தா இது தப்பு. ஏன்னா நீங்க உங்க வாங்குற ப்ராடக்ட்ல அந்த பேக்ல நீங்க ஃபெஸ்ட் அந்த கூடையில வெஜிடபிளை தூக்கி வச்சீங்கன்னு சொன்னா கீழே நவிய தம்பாக்கும். இருந்தாலும் அவங்க ஃபெஸ்ட் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் என்னத்துக்கு முன்னுக்கு வச்சிருக்காங்கடா, அதுதான் அவங்க ட்ரிக்ஸ். அது என்ன செய்யப்படுதுண்டா, நீங்க உள்ளுக்கு எண்டர் ஆனோனையும் ஃபெஸ்ட் ட்ரிக்ஸ் சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்ற மூணாவது ட்ரிக்ஸ், நல்லா பாருங்க. நீங்க சூப்பர் மார்க்கெட்ல என்டர் ஆகக்குள்ள ஒரு வழியாடையும் அதே மாதிரி நீங்க எக்ஸிட் ஆகக்குள்ள வேறொரு வழியாடையும் யூஸ் பண்ணி பண்ணிருப்பீங்க. அது என்னன்னு சொன்னா, நீங்க ஒரே கேட் அடிக்கும். நம்ம நாட்டுல நிறைய பார்த்து நாம பார்த்த இடம் பார்த்த வரைக்கும் முன்வாசல் வந்து ஒன்றா தான் இருக்கும். ஆனா என்டர் ஆகுறதும் நீங்க அந்த கேசியர்ட்ட போய் காசை பே பண்ணிட்டு வார வழியும் வந்து வேற வேற அடிக்கும். இதுல என்ன ட்ரிக்னு சொன்னா, நீங்க என்டர் ஆகி அந்த கேசியரை சுத்தி வரக்குள்ள எப்படியும் அந்த சூப்பர் மார்க்கெட் ஒரு ரவுண்ட் ஃபுல்லா நீங்க போயிட்டு வர வேண்டியிருக்கும். அப்போ உங்களுக்கு கண்ணில படக்குள்ள நீங்க விரும்பாமலே ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்களை கையால போய் நீங்க என்ன செய்யுங்க எடுத்துக்கொள்றீங்க. சோ அவங்க யூஸ் பண்ற ட்ரிக்ஸ் இதான், மூணாவது ட்ரிக்ஸ் தான். அதாவது எண்டருக்கு ஒரு வழியும் எக்ஸிட்டுக்கு ஒரு வழியும் வச்சிருப்பாங்க. இதனால எப்படியும் நீங்க கடைக்கலையோ விரும்பிய விரும்பாமலையோ நீங்க அந்த ஃபுல் கடையையும் ஒரு தடவை ரவுண்ட் அடிக்க வேண்டியதும் வரும். சோ சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்ற அடுத்த ட்ரிக்ஸ் இதுதான். சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்ற நாலாவது ட்ரிக்ஸ், நாம சூப்பர் மார்க்கெட் சொல்லி ஒரு கடைக்கும் சரி போறது நம்மளோட தேவை ஒன்று வாங்குறது தான். அதாவது நமக்கு அத்தியாவசியமான ஏதோ ஒரு பொருளை வாங்குறதுக்கு தான் நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போவோம். ஆனா நீங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல என்டர் ஆனோடனே உங்களோட அத்தியாவசிய பொருள், அதாவது நம்ம சீனியோ இல்லாட்டி அம்மா அரிசி ஏதாவது ஒரு அத்தியாவசியமான பொருள் வச்சுக்கணும், அது கண்ணில் படாது. அது எங்கேயோ ஒரு மூளையிலாம இருக்கும். அதுதான் அவங்க பயன்படுத்துற அந்த நாலாவது ட்ரிக்ஸ். என்ன செய்யறாங்க சொன்னா, நாம் தேடி போற அத்தியாவசியமான பொருட்களை வந்து அவங்க சூப்பர் மார்க்கெட் பின், அதாவது அந்த ரோ ஒவ்வொரு செல்ஸும் வரக்குள்ள ஆக கடைசியில அவர் மூளையில கொண்டு தான் வச்சிருப்பாங்க. அதாவது நாம விருப்பம் இல்லாம ஒரு ஆசையை தூண்டக்கூடிய பொருட்கள் நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு வச்சு அதை தாண்டி போனதுக்கு போறோம் தான் ஆக பின்னுக்கு தான் வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க எஸ்எஸ்என் அதாவது அந்த முக்கியமான பொருட்களை வந்து என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா வச்சிருப்பாங்க. இது ரீசன் என்னன்னு சொன்னா, நம்ம எப்படியும் அந்த பொருளை வாங்குறதுக்காண்டி கட்டாயம் அவ்வளவு நம்ம ட்ரெவல் பண்ணி போவோம். சோ அதுக்கு முதல் நாம என்ன, நம்ம கண்ணில் படக்குள்ள நம்மளோட பார்வையில படக்குள்ள சில சாமான்கள் நாம வாங்கி எடுத்துக்கொள்ளும். அது அவங்க பயன்படுத்துற அந்த நாலாவது ட்ரிக்ஸ். சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்ற அஞ்சாவது ட்ரிக்ஸ்,
இதுதான் சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்றதுல சூப்பர் மார்க்கெட் சொல்லக்கூடிய பேங்க்ல கூட இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்றாங்க. நீ சூப்பர் மார்க்கெட்ல என்டர் ஆனோனீங்கள ஒரு மியூசிக் ஒழிச்சுட்டே இருக்கும். அந்த மியூசிக்கை நல்லா கேட்டு பாருங்க, ஸ்லோ மியூசிக் அறியும், அதாவது மென்மையா ஸ்லோவா தான் ஒரு லிமிட்டட்ல வச்சுட்டு இருப்பாங்க அந்த மியூசிக்கை. இது வந்து என்ன செய்யணும், சைக்காலஜிக்கலா வந்து உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி மெதுவா அசைய வைக்குது. நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போனோடனே ஒரு பொருளை எடுத்துட்டு வெளியாக விடாம இந்த மியூசிக் மெதுவா போகக்குள்ள உங்களோட மைண்டை எப்படி ரிலாக்ஸ் ஆகுதுன்னு சொன்னா மெதுவாவே உங்களை மூவ் பண்ண வைக்கும். இது அந்த ஸ்லோ மியூசிக் இருக்கிற ஒரு பவர். சோ அவங்க என்ன செய்றாங்க, அந்த ஸ்லோ மியூசிக் யூஸ் பண்ணி நீங்க திடீர்னு உள்ளுக்கு எண்டர் ஆனாலும் உங்களை விரும்பின பொருளை வாங்கிட்டு வெளியாகாம நீங்க மெதுவாவே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்துட்டு டிராவல் பண்ணி அதுக்குள்ள மெது மெது ஒவ்வொரு பொருளை பாக்குற வரைக்கும் உங்களுக்கு அந்த அவசரத்தை காட்டாமல் இருக்கிறதுக்கான இந்த ஸ்லோ மியூசிக் இருக்கும். நீங்களும் அந்த ஸ்லோ மியூசிக் ராகத்திலேயே மெதுவாவே அசைஞ்சிட்டு கொள்ள நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சோ அந்த ஸ்பெண்ட் பண்ணக்குள்ள சும்மா நாம தெரிய மாட்டோமே, சோ ஏதாவது ஒண்ணு வாங்க பார்ப்போம். சோ அவங்க யூஸ் பண்றதுல மெயினா ட்ரிக்ஸ் வந்து இந்த ஸ்லோ மியூசிக் தான். சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்ற 6வது ட்ரிக்ஸ், அதாவது நீங்க சூப்பர் மார்க்கெட் எண்டர் ஆனதுக்கு பிறகு ஒவ்வொரு செல்ஸ் அவங்களுக்கு தேவையான சாமான் வாங்கி பார்ப்பல நல்லா ட்ரை பாருங்க. அந்த செல்ஸ் இருக்கு தானே, ஒவ்வொரு அடுக்கும்ல ஒரு பொருட்களை அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுல விலை குறைஞ்ச பொருட்களை என்ன செஞ்சிருப்பாங்க, கீழே அடுக்கி வச்சிருப்பாங்க, அதாவது பாறை மட்டத்துல இருந்து கொஞ்சம் கீழே அடுக்கி வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க பார்க்கக்குள்ள விலை கூடதுனா மேல் டொப்லையும் விலை குறைஞ்சதுனா கீழே இருக்கும். அப்ப பார்க்கக்குள்ள அதிகமா நாம என்ன மைண்ட் செய்யும், நீங்க விலை குறைஞ்ச பொருட்கள் நீங்க விரும்பி ஒன்று போயிருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு விலை குறைய இருக்கிறதாங்கல்ல அதை தனியாக மெயின் அடுக்க பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம விலகூடுன பொருட்களை என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க சொன்னா, இப்படி கீழே விலை குறைஞ்சதுக்கு பக்கத்துல ஏடிக்கு வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க கம்பேர் பண்ணி என்ன செய்யக்கூடாது, சம்டைம் உங்களுக்கு விலகூன இதை நாம அஞ்ச வாங்குறதுக்கு பதிலா கொஞ்சம் குவாலிட்டியா இருந்தாலும் கொஞ்சம் விலகூடத்தை வாங்கலாம்னு சொல்லி இதை விட்டு போட்டு கூட நீங்க அதை வாங்கலாம். சம் பீப்பிள்ஸ் என்ன செய்வாங்க, அது விலகூட இருக்கு நாம அதை விட்டு போட்டு நம்ம இதை வாங்குவோம்னு சொல்லி நீங்க விரும்பிய விரும்பாமலோ நீங்க விரும்பி தேடி போனதை தவிர்த்து வேற ஸ்ரீ அதாவது விலை குறைய இருக்கேங்கிறதுக்காண்டி நீங்க வாங்க பாப்பீங்க. சோ அவங்க யூஸ் பண்ற அடுத்த ட்ரிக்ஸ் வந்து அதுதான், சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்ற 7வது ட்ரிக்ஸ். நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன ட்ரிக்ஸ் மாதிரி சிறுவர்களுக்காண்டியோ மெயினா பார்த்து ஒரு ட்ரிக்ஸ் பயன்படுத்துறாங்க. அவங்க அடுக்கி வச்சிருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் சிறுவர்களுக்கான எல்லா ப்ராடக்ட்டும் வந்து சிறுவர்கள் அந்த உயரத்துக்கு சிறுவர்கள் அந்த கண் பார்வைக்கு ஏத்த மாதிரி தான், சைல்டுக்கு ஏத்த மாதிரி தான் அடுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னு சொன்னா தூரத்துல இருந்து அவங்களை கேட்க ஏதாவது, இதே நீங்க சின்ன ஒரு உங்களோட சைல்ட கூட்டிட்டு போகக்குள்ள அந்த இடத்துல நீங்க போக அந்த செல்வால போகக்குள்ள அவங்களோட கைப்பற்ற மாதிரி தான் அந்த ப்ராடக்ட் இருக்கும். சின்ன டொஃபி எடுத்துவீங்க அவங்களுக்கு எது தேவையோ அது ஃபுல்லாவே கீழே அவங்க கையால எடுத்து அவங்க பாஸ்கெட்ல போற அளவுக்கு கிட்ட இருக்கும். சோ இதனால என்ன செய்யணும், நீங்க எப்படி பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகள் கேட்கறத வாங்கி கொடுக்குறதா பாப்பீங்க, நீங்க அது விரும்பி போயிருக்க மாட்டீங்க, வாங்க வைப்பாங்க. இதுதான் அவங்க பயன்படுத்துற ஒரு ட்ரிக்ஸ், அதாவது நீங்க விரும்பின என்ன செய்யணும், ஒன்றுதான் உங்களுக்கு தேவை, இருந்தாலும் மூணு வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிறதுக்காண்டி என்ன செய்வீங்க, நீங்க உங்களோட இருக்கிற மேலதிகமா பே பண்ணி எக்ஸ்ட்ராவா நீங்க வாங்க பாக்குறீங்க, உங்களுக்கு தேவைக்கு மீறி வாங்குறீங்க. சோ அவங்களுக்கு அதனால ப்ராஃபிட் கிடைக்குது, அவங்க ப்ராஃபிட் இல்லாம எதுவும் செய்ய மாட்டாங்க. சோ அதனால அவங்களோட ப்ரொடக்ட்டும் அதிகமா வித்து போகுது. அதனால அவங்க யூஸ் பண்ற இன்னொரு ட்ரிக்ஸ் வந்து இந்த ட்ரிக்ஸ், சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்ற 9வது ட்ரிக்ஸ். அதாவது நீங்க என்டர் ஆனோனையும் உங்கள்ட்ட ஒரு பாஸ்கெட் இல்லாட்டி ஒரு ட்ரோலி தருவாங்க, அதாவது தள்ளிட்டு போற வாகனம் அந்த வண்டி ஒன்று தருவாங்க, அதாவது அதுக்குள்ள நீங்க ப்ரொடக்ட நீங்க தேவையானதை அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். நல்லா நோட் பண்ணி பாருங்க, அது வளமையை விட அதாவது நீங்க உங்களுக்கு ரெண்டு ஒரு சாமான் வாங்குறத கூட நல்ல பெருசா தமிழ் தருவாங்க உங்கள்ட்ட. ஏன்னு சொன்னா இது ஒரு கில்ட்டி ஃபீலிங் உங்களுக்கு உருவாக்குறேன், அதாவது நீங்க ஒரு ப்ரொடக்ட் சின்ன ப்ரொடக்ட் வாங்க போய் ஆனா அவ்வளவு பெரிய வண்டியை நீங்க தள்ளிட்டு போகக்குள்ள பக்கத்துல இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது பாப்பாங்க, நக்கலா பாப்பாங்க, இல்லாட்டி உங்களை ஒரு வித்தியாசமா பாப்பாங்கன்னு சொல்லி அந்த கில்ட்டி ஃபீலிங் உங்களுக்கு விரும்பிய விரும்பாமல எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு சாமான போட்டு அதை எப்படி ஃபில் பண்ணி எடுத்துட்டு போய் சாமான் வாங்க தான் பாப்பீங்க. ஏன்னா சின்ன டொஃபி யோசிச்சு ஒரு 1 kg ஏதாவது ப்ரொடக்டை நீங்க வாங்கி அதுக்குள்ள வாங்க அவளை தள்ளி ஒரு சின்ன ஒரு பொருளாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்க அவளை தள்ளிட்டு ஆக்கணுக்குள்ள போகல உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஒன்று வார்த்தா நீங்க சரி விரும்பி ஒரு மலை வேற ஏதாவது ப்ரொடக்டை வாங்கி உங்களோட அந்த தன்மானத்தை காப்பாத்தணும்னு சொல்லி நீங்க ப்ரொடக்ட் வாங்குவீங்க. இது கூட அவங்க யூஸ் பண்ற ஒரு ட்ரிக்ஸ் தான். சூப்பர் மார்க்கெட் நீங்க போயிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கி இருக்கும், நீங்க தேடி பாருங்க எங்கேயுமே ஒரு கிளக் இருக்காது, அதாவது கடிகாரத்தை காணவே மாட்டீங்க. ஏன்னு சொன்னா டைமிங் தான் நீங்க எவ்வளவு நேரம் ஒரு இடத்தை ஸ்பெண்ட் பண்றீங்கிறது உங்களுக்கு காட்ட போகுது. உங்களுக்கு அந்த டைமிங் விளங்காத வரைக்கும் அந்த நேரம் எவ்வளவு நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க விளங்காத வரைக்கும் நீங்க அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பீங்க. சோ அவங்க என்ன செய்யறாங்க, உங்களுக்கு கடிகார நேரத்தை காட்டவே மாட்டாங்க, அதாவது நீங்களா இங்க தேடி உங்களை வச்சோ இல்லாட்டி போன்ல பாக்காத வரைக்கும் நீங்க அங்க எந்த இடத்தையும் நீங்க கடிகாரத்தை பார்க்க மாட்டீங்க. சோ அதனால நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அந்த டைம் போறது என்ன செய்யாதுன்றா அந்த ஏற்கனவே ஸ்லோ மியூசிக்கோட சேர்த்து விளங்காது. சோ அவங்க யூஸ் பண்ற அந்த மெயின் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு நேரத்தை காட்ட மாட்டாங்க, அதனால நீங்க நிறைய டைம் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சோ இதுதான் அவங்க யூஸ் பண்ற 10வது ட்ரிக்ஸ்.
சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்ற 11 ட்ரிக்ஸ். அதாவது நீங்க சூப்பர் மார்க்கெட்ல என்டர் ஆனோனியோ என்டர் ஆகி நீ உள்ளுக்கு செல்ஃப்ல பாத்துட்டு போகக்குள்ள செல்ஃப்ல பாத்துட்டு போகக்குள்ள அந்த ப்ரொடக்ட்ல வந்து ஒரு பல்கா தாடிக்கு வச்சிருப்பாங்க. ஒரே லைன்ல ஒரு குமிய குமியமா அழக வடிவ தாடிக்கு வச்சிருப்பாங்க. நீங்க பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு ஒன்றுக்கு பதில் என்ன செய்யும், நீங்க ரெண்டு எடுக்கலாம் மூணு எடுக்கலாம்னு சொல்லி தான் உங்களோட மைண்ட் உருவாகும். ஸோ அது கூட அவங்க பயன்படுத்த ஒரு ட்ரிக்ஸ் தான். சும்மா கொஞ்சத்தை அடுக்கி வைக்காம மொத்தமா கூடுதல் அடுக்கி வைக்கிறதால என்ன செய்ய முடியாது, பார்வை காட்சி ஒன்று உருவாக்கி உங்களுக்கு ஒன்றுக்கு பதிலாக நீங்க இப்படி கை போகணும் என்ன செய்யும், ஒன்றுக்கு ரெண்டு இல்லாட்டி மூணு நீங்க தூக்கி உங்களோட கூடைகளை போட தான் பார்ப்பீங்க. இது கூட அவங்க யூஸ் பண்ற ஒரு ட்ரிக்ஸ் தான். நல்லா நான் அமைச்சு கொள்ளுங்க. சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்ற 12th ட்ரிக்ஸ் என்ன ட்ரிக்ஸ் சொன்னா, நீங்க ஃபுல்லா உங்களோட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு கடைசி நீங்க கவுண்டர் அதாவது பே பண்ற இடத்த வாரத்துக்கு முதலோ இல்லாட்டி லாஸ்ட் இடத்தையோ அந்த கடையோட லாஸ்ட் பகுதியிலேயோ சேல்ஸ் போட்ட ஐட்டம்ஸை வச்சிருப்பாங்க. அதாவது விலை குறைவா இல்லாட்டி மலிவா கிடைக்கக்கூடியதா இல்லாட்டி ஆஃபர் போட்ட ஐட்டம்ஸை வந்து அங்கதான் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களோட எல்லாம் உங்களோட பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வரக்குள்ள உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு ஆஃபரா கிடைக்குதுன்னு சொல்லி நீங்க அதையும் ஒன்று வாங்குறது பாப்பீங்க. இது கூட அவங்க யூஸ் பண்ற ஒரு ட்ரிக்ஸ் தான். இந்த வீடியோவில் நான் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற உங்களோட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் வைக்கிறதுக்கும் நீங்கள் ப்ரொடக்ட் அதிகமாக வாங்குறதுக்கும் அந்த சூப்பர் மார்க்கெட் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா நான் சொன்ன அந்த விஷயத்தையெல்லாம் அவங்க செய்யறாங்களான்னு ஒரு தடவை வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ இந்த தகவல் வேற யாருக்காவது தெரியணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்தையெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளும். இன்னொரு தலைப்புல உங்களுக்கு சந்திக்கிறேன். பை.